ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குபட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி, ஸோ இந்த கோர்ஸு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த கோர்ஸு படிக்கிறதுக்கான ஒரு டாப் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸில் டாப் 20 காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னுடைய நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸை பொறுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டாப் 20 காலேஜஸ் ஃபார் எஸ்பெஷலி டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கிறதுக்கான பெஸ்ட்டான காலேஜஸோடைய லிஸ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்துட்டு அந்த டாப் 20 காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கிறதுக்கு ஸோ டிப்ளமோ இன் ஃபார்மசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு பிஎஸ்சி ஃபார்மசி அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. ஃபார்மசி அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம மருந்துகள் பற்றிய படிக்கிறது. ஸோ ஒரு மருந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத, அந்த மருந்து வந்துட்டு எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, ஸோ அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஃபார்மசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஃபார்மசி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெகுலர் கோர்ஸாகவும் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸ்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ரெகுலர் அப்படிங்கும்போது பிஎஸ்சி கோர்சஸ், எம்எஸ்சி கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டிப்ளமோ கோர்ஸ்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எது பெஸ்ட் காலேஜஸ், ஸோ நிறைய காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் ஒரு 20 காலேஜ் வந்துட்டு நான் உங்களுக்காக கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டான காலேஜஸோடைய லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது தவிர்த்து நிறைய காலேஜஸ் இருக்குது, உங்களுடைய சாய்ஸை பொறுத்து நீங்கள் பார்த்துட்டு படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு 20 காலேஜஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா JSS காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஊட்டி. ஸோ இது ப்ரைவேட் காலேஜஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ரேங்கில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. ஸோ இது கோயம்புத்தூரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மெடிக்கல் காலேஜ், மதுரை. ஸோ இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம வரிசையில் சொல்கிறதுனால இது டாப் 1, 2 அப்படின்னு கிடையாது. இது ஒரு ரேண்டமாக பிக் பண்ணப்பட்டது தான். ரேண்டமாக பார்த்து உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு நம்பர் வைஸ் கொடுக்கேன். பட் இது வந்துட்டு ரேங்க் 1, ரேங்க் 2 அப்படிங்கிற வைஸில் நான் கொடுக்கல. உங்களுக்கு கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஒரு 20 காலேஜஸ் அப்படிங்கிறது, பெஸ்ட்டாக படிக்கிறதுக்கான காலேஜஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இது வந்துட்டு சிதம்பரத்தில் இருக்குது. அஞ்சாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா KMCH காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா KK காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னை. அதுக்கப்புறம் ஏழாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், இது வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 8 விநாயகா மிஷன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்கக்கூடிய காலேஜ். அண்ட் தென் 9வது CL பைத் மேத்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னை. அண்ட் தென் 10வது பெரியார் காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸு, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குது. 11 நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஈரோடு. 12 சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். அதுக்கப்புறம் 13 இஜிஎஸ் பிள்ளை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாகப்பட்டினம். ஸோ இது நீங்கள் பிஏ ஃபார்மாகவும் பி ஃபார்மும் என்ன செஞ்சீங்களா படிச்சுக்கலாம். அண்ட் தென் 14 பார்த்தீங்க அப்படின்னா ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல், இது வந்துட்டு சூலூரில் இருக்குது, கோயம்புத்தூர். அண்ட் தென் 15 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டில் இருக்குது. 16 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய காலேஜ் ஆஃப் ஃபார்மசி காஞ்சிபுரம். 17 ஸ்ரீ அபிராமி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர். 18 பிபிஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இது கோயம்புத்தூரில் இருக்குது. 19 பார்த்தீங்க அப்படின்னா KM காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மதுரை. 20 பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் ரிசர்ச் கிருஷ்ணகிரி. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 20 காலேஜ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 20 காலேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான காலேஜ். நீங்கள் வந்துட்டு டிஃபார்ம் படிக்க போகிறீங்க, அதாவது டிப்ளமோ இன் ஃபார்மசூட்டிக்கல் படிக்க போகிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டான காலேஜ் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு நிறைய ஏதாவது காலேஜஸ் பெஸ்ட்டான காலேஜஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம், அதை நான் சொல்ல மறந்துருக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சோம் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுடைய
ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை அப்படின்னா இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலேட்டடான எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸ் தான் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் பட்டன் இருக்கிறது, அதை பெல் ஐக்கான் வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட எஜுகேஷன் ரிலேட்டடோட தகவல்களோட கட்டாயமாக வரேன். அது வரைக்கும் நன்றி.